Hi friends, welcome back to our channel Motor Talk with Munis. Bajaj Pulsar N160 India la romba perfect ah launch pannirukanga nu sollanum. Indha bike la or rendu variant launch pannirukanga. Indha rendu variant ku enna na difference kamichirukanga. Adhe mari price wise indha rendu variant ku evlo vandu differ aagudhu appadindrathu. Adhe mari Bajaj avangala quarter liter sports bike ana N250 F250 ku update kuduthirukanga. Indha update la vandu enna na features add pannirukanga. Evlo price hike ah irukku appadindrathu indha video la detail ah paakaporam. So new viewers yaravum nama channel subscribe pannaam video paathukinga marakkaama nama channel subscribe panninga. Kodave pakkam அது என்ன பெர்ஃபெக்டான லான்ச் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே டவுட் இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் அது உங்களுக்கு புரிஞ்சும் நான் நம்புகிறேன். பஜாஜ் வந்து பல்சர் NS160யை லான்ச் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சொதப்பலான விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்கோட டயர் செக்ஷன், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக், அதே மாதிரி தேர்ட் வந்து அந்த பிரேக் சைஸ்னே சொல்லலாம், ஏபிஎஸும் கொடுக்கலன்னே சொல்லுவாங்க. டயர் செக்ஷனை பொறுத்தவரைக்கும் NS160 ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து ரொம்ப ஸ்கின்னியான ஒரு டயர் செக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பிரேக்ஸை பொறுத்தவரைக்கும் டுவல் டிஸ்க் வந்து ஆப்ஷனலாக கூட கொடுக்க கிடையாது, அதே மாதிரி ஏபிஎஸ்மே அவங்க கொடுக்கலன்னே சொல்லலாம். அட் த டைம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் சைஸ் வந்து 240 சம்திங் 260 பிரேக் சைஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ மார்க்கெட்டில் இருந்து அதோட டைரக்ட் காம்பிட்டர் ஆனால் அப்பாச்சி 164V இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் டிஸ்க் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி ஏபிஎஸும் ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது வந்து பஜாஜ் வந்து பேக்வேர்டில் இருந்தாங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா ஒரு சில அப்டேட்லாம் வந்து இந்த பிரச்சனைலாம் வந்து ரெக்டிஃபை பண்ணி ஒரு பெர்ஃபெக்டான மாடலாக வந்து NS160 வந்து கொண்டாந்தாங்கன்னே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி N160 எந்த ஒரு விஷயமே பண்ணலை பஜாஜ். உண்மைக்கே ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். இல்லைனா பஜாஜ் டயர் செக்ஷனில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அப்படின்னா பிரேக்கில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு சொதப்பான விஷயத்தையுமே N160 லான்ச்சில் அவங்க பண்ணலன்னே சொல்லலாம். ஃபஸ்ட் இந்த N160 டூ வேரியண்ட் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த ஃபஸ்ட் வேரியண்ட் வந்து பேஸ் மாடல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட். இந்த பேஸ் மாடலுக்கும் டாப் வேரியண்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் இதோட டயர் செக்ஷனை பொறுத்தவரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து 100x18 R17 டயர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியரில் வந்து 100x70 R17 டயர் செக்ஷன் தான், அதாவது 130x70 R17 டயர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சிமிலர் அதே அவங்களோட குவார்டர் லிட்டர் ஸ்போர்ட்ஸ் பைக்கானா N250 F250 இருக்க அதே டயர் செக்ஷன் தான். ஸோ இந்த பைக்கோட ரெக்கார்டு லுக்குக்கான ஒரு மாதமான டயர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கார்னரிங் பண்ணுறப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடண்ட் இருக்கும் அப்படின்னு எந்த டவுட்டுமே இல்லைங்க. நெக்ஸ்ட் இதோட பிரேக்ஸை பொறுத்தணும், அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து 280mm டிஸ்க் பிரேக்கும் அதே மாதிரி ரியரில் வந்து 230mm டிஸ்க் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. வித் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இது வந்து பேஸ் மாடலில், அதே மாதிரி டாப் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷன், அதே மாதிரி டிஸ்க் பிரேக் சைஸுமே வேறியாதுன்னே சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் 300mm டிஸ்க் பிரேக்கும் அதே மாதிரி ரியரில் வந்து 230mm டிஸ்க் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப் மாடலுக்கும் பேஸ் மாடலுக்குள்ள டிஃப்ரென்ஸ்னே சொல்லலாம். அண்ட் தேர்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பைக்கோட கலர் ஆப்ஷன்ஸ். பேஸ் மாடலுக்கு வந்து மூணு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இது வந்து மார்க்கெட்டில் அவங்களோட குவார்டர் லிட்டர் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இருந்த கலர் ஆப்ஷன் சொல்லலாம். கரீபியன் ப்ளூ, ரெட் அண்ட் டெக்னோ கிரே. அதே மாதிரி இந்த டாப் ஆஃப் த லைனில் வந்து பார்த்திங்கன்னா எலிஸ்கேப் எடிஷனில் ப்ரூக்ளின் பிளாக் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு ப்ரீமியமான கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இது இந்த மூணு விஷயந்தாங்க இந்த ரெண்டு மாடலுக்குமே வந்து வேறியாருன்னே சொல்லலாம். மற்றபடி பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. சேஃப்டி நம் சேஃப்டி முக்கியம் அப்படின்றவங்க டெஃபினட்டாக வந்து நீங்கள் டுவெல் சேனலே பேச ஆப்ஷன் போகிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் இது என்ன பெர்ஃபெக்டான லான்ச் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்றக்கான ரீசன்லாம் உங்களுக்கு நான் க்ளியர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நம்புகிறேன். இப்போது இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்கு எவ்வளோ ப்ரைஸ் டிஃபர் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஸ் மாடல் வந்து 123000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸும், டாப் மாடல் 127000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் எல்லாமே டெல்லி பேஸ் இருந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு வரப்போ இதோட ப்ரைஸ் வந்து 500 1000 ருபீஸ் வந்து ஹைக் ஆகும் அப்படின்றது எந்த ஒரு டவுட்மே இல்லை. இப்போது அவங்களோட குவார்டர் லிட்டர் ஸ்போர்ட்ஸ் பைக்கான N250 F250க்குமே வந்து ஸ்பெஷல் எடிஷன் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஃபீச்சருமே ஆட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பைக்கில் வந்து 12 சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க ஃபைனலாக. இதை வந்து பஜாஜ் வந்து அவங்க லான்ச் பண்ணுறப்பே கொடுத்துருந்துருக்கலாம், பட் அப்போ எல்லாரோட ஒப்பீனியன் என்னென்னா அட்லீஸ்ட் 12 சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷன் வந்து ஆப்ஷனலாவது கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் பஜாஜ் அப்போ கொடுக்கல. இப்போது எலிஸ்கேப் எடிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் எடிஷனில் 12 சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாங்க. சேஃப்டி பர்பஸ் ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைக்கில் வந்து எவ்வளோ ப்ரைஸ் ஹைக் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரௌண்ட் 4000 to 5000 ருபீஸ் வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த 4000 ருபீஸ் ஹைக் வந்து N250க்கும் 5000 ருபீஸ் ஹைக் வந்து
அவங்களோட செமி ஃபேர்டு மோட்டார் சைக்கிளான F250க்குமே அப்படி ஆகும் அப்படின்றல எந்த டவுட்டுமே இல்லை. ஓவராலாக பார்க்கும்போது பஜாஜ் வந்து சேஃப்டிக்கு வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். நல்ல ஒரு பெர்ஃபெக்டான மாடல்ஸாக வந்து இப்போ இருக்க இந்த குவார்டர் லிட்டர் ஸ்போர்ட்ஸ் பைக்லேயே வந்து F250 N250 மோர் வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்றது எந்த டவுட்டுமே இல்லைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்துக்குமே டவுட் இருக்கும், இந்த ஸ்பெஷல் எடிஷன் ஆகட்டும், இந்த N160 இது எப்போ வந்து டீலர்ஷிப்ஸ்க்கு வரும் அப்படின்னு எல்லாத்துக்குமே டவுட் இருக்கும். ஏன்னா நிறையா பேர் வந்து ஷோரூம் விசிட் பண்ணியிருப்பாங்க, அப்படி இருக்கப்போ வந்து பைக்கே வரல, ஏன்னா வீடியோ போட்டு கொள்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பீங்க. அரௌண்ட் இன்னும் ஒரு 1 or 2 weeks வந்து இந்த பைக் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு டீலர்ஷிப்ஸ்க்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 1 or 2 weeks அப்புறம் வந்து டெஃபினட்டாக வந்து டிஎன் ரோட்ஸில் வந்து நம்ம N160 அதே மாதிரி இந்த எலிஸ்கேப் எடிஷனை வந்து நம்ம ரோட்டில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக F250 அண்ட் N250 அதே மாதிரி N160 இந்த எலிஸ்கேப் எடிஷனை பற்றி டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.